இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 31-35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு, தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். யாரெல்லாம் கடவுளுடைய திட்டத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே கடவுளுக்கு உறவினராக இணைந்து இருக்க முடியும். திருமுழுக்கு பெற்றதன் வழியாக நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய மகனாக மகளாக மீண்டும் பிறந்திருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம் நம்முடைய பெற்றோருக்கு பிறந்தவர்களாக இருந்தாலும் திருமுழுக்கு என்னும் திரு அருள் சாதனத்தின் வழியாக கடவுளுடைய மகனாய் மகளாய் பிறந்திருக்கிறோம். இந்த உறவில், இந்த திருவருள் சாதனத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்னும் உறவில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் திருமுழுக்கின் வழியாக பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருளை திரும்ப பிடுங்கிக் கொள்வதில்லை, மாறாக நாம் அதை இழந்து விடுகிறோம், தொலைத்து விடுகிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் தான் தூக்கி தூரே எரிந்து விடுகிறோம். ஆண்டவர் ஒருபொழுதும் வலுக்கட்டாயமாக நம்மிடமிருந்து அருளை கொடுத்த அருளை கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடுங்குவது கிடையாது. என் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் கடவுளுடைய மகனாய் மகளாய் வாழ்ந்து வருகிறோமா? என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையின்படிதான் அமைந்திருக்கிறது, ஆண்டவருடைய திருவுளத்தின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா? நண்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே 100 மடங்காக நாம் கடவுளுடைய மகனாய் மகளாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே கிடையாது. 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு, குறைந்தபட்சம் 30 மடங்காவது நாம் கடவுளுடைய மகன் மகளுக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் அதிகமான விளைச்சலை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது, அதிகமான பலனை நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. குறைந்தபட்சம் கிறிஸ்தவ வாழ்க்கையாவது நாம் வாழ வேண்டும். நாம் திருமுழுக்கின் வழியாய் அந்த ஆண்டவருடைய மகனாய் மகளாய் ஆசீர் பெற்றிருக்கிறோமே, அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறதே, அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
அதிலும் குறிப்பாக இதோ ஆண்டவர் நம்மை சிறப்பாக அழைத்து அவருடைய பணியை செய்வதற்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கடமையை நம்மிடத்திலே கொடுத்திருக்கலாம். அந்த இடத்திலே இன்னும் சிறப்பான அதிகமான பொறுப்பு நம்மிடத்திலே கொடுக்கப்படுகிறது. பேதுருவை பார்த்து சொன்னாரே, நீ பாறை, உன்மீது திருச்சபையை கட்டுவேன், விண்ணகத்தின் தெருவுகளை உன்னிடத்திலே கொடுப்பேன் என்றெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பை அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்தாரே. இன்னும் மிகுதியாக கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்து மிகுதியாகவே ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஆமன்பிற்குரியவர்களே, இன்று நமக்கு ஒரு பதவி, ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால், நாம் ஒரு 4 பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் என்று சொன்னால், நல்ல ஆயனை போல அந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கும் ஆயனாக இருந்து பொறுப்போடு நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும். அன்னை மரியால் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததனால் மட்டுமல்ல, ஆண்டவருடைய திருவுளத்தை இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி இறுதி வரை நிறைவேற்றியதன் வழியாகத்தான் அவர் ஆண்டவரின் தாயாய் நிலைத்து நிற்கிறார். இன்றும் வல்லமையோடு தன்னுடைய திருமகன் இயேசுவிடத்திலே பரிந்து பேசி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய வல்லமையின் தாயாய் அன்னை மரியாள் சிறந்து விளங்குகிறார். ஆமன்பிற்குரியவர்களே, நம் ஒவ்வொருவரையும் அருள் மிக பெற்றவராகத்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து படைத்திருக்கிறார். அன்னை மரியாளை போல நாம் அந்த கொடுக்கப்பட்ட, அந்த நாம் பெற்றுக்கொண்ட அருளிலே நிலைத்து நிற்கிறோமா? பல நேரங்களிலே நாம் வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுபவர்களாய் மட்டுமே இருந்து விடுகிறோம். கோவிலுக்கு செல்லுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது, அந்த ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வருகிற பொழுது நாம் அமைதியாய் கண்டும் காணாமல் கடந்து சென்று விடுகிறோம். இந்த சமூகத்தில, இந்த திருச்சபையில, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளே, நம்முடைய பக்கத்து வீடுகளிலே எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவோ வேதனையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எதையும் கண்டுகொள்ளாதவர்களாக சென்று விடுகிறோம். ஏனென்றால் நாமே கரைபடைந்தவர்களாய் இருக்கிறோமே. மற்றவர்கள் நம்மை குறை சொல்லி விடுவார்களே. நமக்கு எதற்கு வம்பு என்று நாம் வாயை மூடிக்கொண்டு அமைதியாய் கடந்து செல்கிறோம். அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இதோ திருமுழுக்கு யோவான் சொன்னாரே, அரசன் என்றும் பாராமல் அவனுடைய தவறை சுட்டி காண்பித்தாரே, அது கிறிஸ்தவருக்குரிய பண்பு. நல்ல சமாரியன், அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதன் யாரென்றே தெரியாமல் ஓடி சென்று உதவி செய்தாரே, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே இதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய திருவுளத்தின்படி நாம் நடப்போம். வெறுமனே ஜபம் செய்வதில் எந்த பயனும் இல்லை. ஆண்டவருடைய திட்டத்தின்படி செயல்படுகிற பொழுது நாம் நினைத்து பார்க்க முடியாத அருளை, ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் என்று சொன்ன ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடையாக கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். உம்மால் அன்றி அணுவும் அசையாது. ஆண்டவரே, உம்மால் தான் நாங்கள் இருக்கிறோம், இயங்குகிறோம் என்பதை உணர்ந்து உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாள் முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவியை கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். நோயாளர் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு முழுமையான உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக. எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ நாங்கள் நோயினால் வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கக்கூடிய வேளையில உம்மிடத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நீர் எங்களை காப்பாற்றுவீராக. நீர் எங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக. எங்கள் தொழிலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான நன்மைகள் இந்த நாளில் கிடைக்கும்படியாய் நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இயேசுவே இதோ அந்த இறை வார்த்தையிலே கேட்டது போல, உம்முடைய மகனாய் மகளாய் இருக்கக்கூடிய நாங்கள்
உம்முடைய திருவுளத்தின்படி நடந்து உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த அருளிலே நிலைத்து நிற்கும்படியாய், உம்முடைய அன்பிலே உம்முடைய ஆசீர்வாதத்திலே நிலைத்து நிற்கும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இதோ எங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும், இப்பொழுது இருக்கக்கூடிய வேதனையான காரியங்கள் எல்லாம் மாற வேண்டும். உம்முடைய அமைதியினால் மகிழ்ச்சியினால் அருளினால் நிரப்பும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய திருவுளத்தின்படி ஆசீர்வதித்து தருவீராக. இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும். இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாக இவர்கள் உருவாகும்படியா நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் வேதனை எல்லாவற்றையும் மாற்றவாரும் ஆண்டவரே. இதோ இவர்களுடைய குடும்பத்தார் இதோ வேதனையோடு என்ன செய்வதென்றே தெரியாமல் உம்மை மட்டுமே நம்பி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை அறிந்தவரே, எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் மீது மனம் இறங்கும். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய தொழிலை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சிய நாளாக இருக்கும்படியாக உம்முடைய திரு கரத்தினால் எங்களை பற்றி கொண்டு எங்களை நீரே வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன்.